செவன்த் மேக்ஸ் சாப்டர் 11 அத்தியாயம் 11 இன்டெகிரல் கால்குலஸ் தொகை நுண்கணிதம் எக்ஸ் இஸ் 11.6 சம் புக்ல பார்க்கலாம். சம் பாருங்க, பயிற்சி 11-6 அதுல அஞ்சாவது கணக்கு போட போறோம். கணக்கு பாருங்க, சைன் ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ரூட் எக்ஸ் கீழ்கண்டவற்றை தொகையிடுக, அதான் ஹெட்டிங். இங்கிலீஷ் மீடியம் பார்ப்போம். எக்ஸைஸ் 11.6 இன்டகிரேட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஃபிஃப்த் சம் சைன் ரூட் எக்ஸ் டிவைடட் பை ரூட் எக்ஸ். சம் போடலாம். எக்ஸைஸ் 11.6 ஃபிஃப்த் சம் பாருங்க, கிவன் இன்டகிரேட் என்ன கொடுத்துருக்கு, சைன் ரூட் எக்ஸ் டிவைடட் பை ரூட் எக்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ இன்டகிரல்ல போட்டுங்க, இன்டகிரல் சைன் ரூட் எக்ஸ் டிவைடட் பை ரூட் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ், இதை ஒன்றுன்னு வச்சுங்க. இப்போ இதை வந்து டி, இந்த ரூட் எக்ஸ் என்ன பண்ணலாம், டீன்னு வச்சுக்கலாம், இந்த ரெண்டுன்னு வச்சுங்க. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண வரும் டிஎக்ஸ் டிவைடட் டிடி டிவைடட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் இன்டகிரல் இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/2 ரூட் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ இதில் வந்து என்ன செய்யணும், ரூட் டூவை மட்டும் இங்கே கொண்டு வந்துருங்க, ஏன்னா டிடி மேலே இருக்கு, அப்படியே டிடி அப்படியே மேலே வச்சுங்க. இப்போ டூ மட்டும் இங்கே கொண்டு வந்தால் 2 டிடின்னு வரும். இந்த டிஎக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துருங்க, அப்போ டிஎக்ஸ் டிவைடட் பை ரூட் எக்ஸ்ங்கிறது கீழே இருக்கு, ஏன்னா 1/√x இன்டு டிஎக்ஸ் எப்படின்னு எழுதலாம். இந்த மூணுன்னு வச்சுங்க. இப்போ இதை அப்படியே என்ன செய்யணும், ரெண்டையும் மூணையும் என்ன செய்யணும், ஈக்குவேஷன் ஒன்ல ஆனால் யூசிங்னு போட்டுக்கலாம், 2 and 3 in 1 அப்படின்னு போட்டுக்கலாம், அல்லது யூசிங்கை போட்டுட்டு யூசிங் 2 and 3 அப்படின்னு போட்டுக்கலாம், எப்படி என்னன்னு போட்டுக்கலாம். சரி, இன் ஒன்ல போட போகிறோம். எம்ப்ளைஸ் ஒன்று என்ன இருக்கு, ஒன்று வந்து சைன் இருக்கு, சைன் போட்டுட்டோம். அடுத்தது ரூட் எக்ஸ் என்னன்னு வச்சுருக்கோம், டீன்னு வச்சுருக்கோம், டீ போட்டாச்சு. இன்ட்டு இந்த டிஎக்ஸ் முன்னாடி இப்போ சொன்ன மாதிரியே இந்த ப்ராக்கெட் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிஎக்ஸ் பை ரூட் எக்ஸ், டிஎக்ஸ் பை ரூட் எக்ஸுங்கிறது நம்ம இந்த இங்கே வச்சுருக்கோம், டிஎக்ஸ் பை ரூட் எக்ஸுங்கிறது 2 dt, அதான் 2 dt போட்டுருவோம். அடுத்தது இதில் கான்ஸ்டன்ட் டூங்கிறது வெளில எடுத்துட்டோம், மீதி சைன் டி டிடின்னு வரும், டூங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுங்க. சைன் டி இன்டகல் பண்ணும்போது மைனஸ் காஸ் டி கிடைக்கும், ப்ளஸ் இன்டகல் பண்ணும்போது எப்போதுமே முடிச்சோடனே ப்ளஸ் சி போடணும், ஈக்குவல் டு மைனஸ் வெளில கொண்டு வந்துருங்க, -2 cos டிக்கு பதில நம்ம என்ன பண்ணோம், ரூட் எக்ஸ் வச்சுருக்கோம், அதை அப்ளை பண்ணுங்க, டிக்கு பதில ரூட் எக்ஸ் ப்ளஸ் சி. எப்போதுமே டீயோட நிப்பாட்டக்கூடாது, ஃபங்க்ஷன் நமக்கு எக்ஸில் தான் இருக்குது, ஆன்சரும் எக்ஸில் தான் வரணும், அதனால டி நம்ம எதுன்னு வச்சோமோ அதை அப்படியே அதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டுங்க லாஸ்ட் ஆன்சரில் ப்ளஸ் சி. அவ்வளோதான் இந்த சம், இதோட இந்த சம் ஓவர். தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழம்.